ஐடியா சத்குரு வாழ்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், மறந்துட்டிங்களா இந்த கோதுமை விளக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏற்கனவே என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். கோதுமாவு, கொஞ்சம் வெல்லம், காய்ச்சாத பால், இதெல்லாம் கலந்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றணும். ஃபஸ்ட்டு வாரம் ஒன்று ஏற்றணும், செகண்ட் வாரம் ரெண்டு. இந்த மாதிரி இப்போ எனக்கு 11 வாரம் ஏற்றி முடிச்சிட்டேன். இந்த வாரம் 12வது வாரம். இந்த 12வது வாரமும் 11 ஏற்றணும். அப்புறம் அடுத்த வாரம் இறக்கணும், 10, அப்புறம் 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 இறக்கணும். இந்த மாதிரி ஏற்றினோன்னு வைங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. யாருக்கும் உலகத்தில் கஷ்டம் இல்லாதவங்களே இல்லை. சுகம் துக்கம், துக்கம் பஜகோவிந்தத்தில் வரா மாதிரி சுகமும் இருக்குது, துக்கமும் இருக்குது. புனரப்பி ஜரணம், புனரப்பி மரணம்னு இருக்குது. இறக்குறவங்க இருக்காங்க, பறக்கிறவங்க இருக்காங்க, மாற்றி மாற்றி இருக்குது. இந்த சுழற்சி நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. வாழ்க்கை வந்து ஒரு சக்கரம்தான், மேடு பள்ளம் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு இந்த விளக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் எதை வேண்டிக்கிட்டே ஏற்றுங்களேன், ஒரு 5th week 6th weekலேயே உங்களுக்கு ரிசல்ட் நிச்சயமாக தெரிஞ்சிடும். அப்படி இல்லை, நீங்கள் ஏற்றி முடிக்கிற இந்த 22வது வாரத்துக்குள்ளே ஷுவராக அது ஃபுல்ஃபில் ஆகிடும். உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 3-4 வருஷமாக ஏற்றிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு வேண்டுதல் நம்மளுக்கு இருக்கவே இருக்குது, வந்துடும். ஒரு வேண்டுதல் எடுத்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு முடிஞ்சால் பானகம் நைவேத்தியம் பண்ணுங்கள். ஹனுமன் சாலிசா சொன்னால் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும்னா சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கேசட் போட்டு காதால் கேட்டுக்கலாம். இப்போ விளக்கு ஏற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இந்த கொரோனாவே வந்து காலு சர்ப தோஷம், அதனால தான் வைரஸ் வந்திருக்கு. ராகு கேது சனி எல்லாம் வந்து ஒரு 7 கிரகம் வந்து ஒன்றா வந்ததுனால தான் அந்த வைரஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அதுலேருந்து மீளறதுக்கு தான் நம்ம இதை ஏற்றுறோம். அதில் அதையும் நம்மளுக்கு ஆடட் அட்வான்டேஜ், கோதுமாவு, வெல்லம், பால், நல்லெண்ணெய், இந்த விளக்கு எரிய எரிய நம்மளோட கஷ்டம்லாம் தீர்ந்து போயிடும். நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி குபேர விளக்கோ இல்லை மண் விளக்கு, நான் எல்லாமே மிக்சடாக வச்சுருக்கேன் பாருங்கள். எது கிடைக்கிறதோ உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு வாரம் வாரம் ஏற்றுங்க. நிச்சயமாக 100% நம்மளோட கஷ்டம்லாம் தீர்ந்து போயிடும். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு எது வேணால் பாடலாம், இல்லாட்டி ஹனுமாரை கூப்பிடுங்க, எப்படி வேணால் செய்யலாம், உங்கள் இஷ்டத்துக்கு. இங்கே பாருங்க, ஸ்ரீ குரு சரண சரோஜர நிஜமன முகுந்த சுரார். ஹனுமன் சாலிசா. உங்களுக்கு தெரியலையா எது ஹனுமானே போற்றி ஆஞ்சனையாக போற்றின்னு சொல்லலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே பிளேஸ்ட். நிச்சயமாக இந்த வாரம் செய்யுங்க. பாருங்கள், குண்டுமணி வச்சுருக்கேன் என்னோடய பூஜாரியில், மீன்கள் வாங்கி வைங்க. கஷ்டம்லாம் இதை டெய்லி உருத்தி உருத்தி பண்ணோம்னா கஷ்டம்லாம் தீர்ந்து போயிடும். குபேரர் இருக்காரு, இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இதை அடுத்த ஒரு இதில் வந்து ஒரு யூடியூப்பில் பேசுகிறேன் உங்களுக்கு வீடியோவை. இது கோமதி சக்கரம், இதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே பிளஸ்.